1997 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஓட்டப்படா கயத்தாறு ஒன்றியத்தில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தேன். ஒரு சாதிவெறி கும்பல் ஒன்றிய அலுவலகத்தை மூடி சென்றது. அதை எதிர்த்து 6 மணி நேரம் அந்த அலுவலகத்துக்கு முன்பாக அமர்ந்ததற்காக கைது செய்தார்கள். உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமில்ல? மணியாட்சி பக்கத்தில் 5000 பேர் திரண்டார்கள் ரயிலை மறிப்பதில். எவ்வளவு பேர் ரயில் ஓடல? 5000 பேர் ரயில்வே டிராக்ல உட்கார்ந்துருந்தாங்க. அது இந்தியாவில் வரலாற்றில் எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது இடமும் பார்த்தார். என்ன கிருஷ்ணசாமி கைது பண்ணணும்னா இவ்வளோ பேர் வர்றாங்க, இன்னொரு தடவை பண்ணலாம்னு பார்த்தார். 1000 பஸ் உடைச்சது, 300 பஸ் தவிடு பொடியாச்சு. ஸோ அதனால எங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடாது, மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசும் சரி. நாம் ஏன் மத்திய அரசு, நீங்கள் அமித்ஷா வந்தீங்க எல்லாம் கேட்குறான், பிஜேபிக்கு உங்களுக்கு தொடர்பு உண்டான, என்ன தொடர்புன்னு தெரியல. ஐயா நீங்கள் வந்தீங்க, நீங்கள் தான் அந்த தேவேந்திரோட கூட்டிகிட்டு போய் மோடி கிட்ட விட்டீங்க, ஏன் இந்த 4 வருஷம் அதுக்கு பிறகு அது மூவ் பண்ணல? இந்நேரம் மூவ் பண்ணியிருக்கணும் இல்லை? அப்போ உங்களுடைய நோக்கம் வேறு ஏதாவது நோக்கமா? அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் சரி, இங்கே இருக்கிற மாநில பிஜேபியும் சரி, நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும். தேவேந்திரோட வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் கள்ளங்கபடத்துக்கு வேலையே கிடையாது, எங்களை வஞ்சிக்க முடியாது. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துங்க. எடப்பாடி கூட கூப்பிட்டு சொல்லுங்க, ஒரு தீர்மை அந்த சட்டமன்றத்தை கூப்பிட்டு போட்டு அனுப்பிச்சு சொல்லட்டும். கூப்பிடுவாங்களா? பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஒரு ஸ்பெஷல் செஷன் ஒரு நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூப்பிட்டு, இது மாதிரி இந்த 6 பிரிவு இனிமேல் தேவேந்திரோட வேளாண் அழைக்கப்படுவார்கள், இவர்களை பட்டியலிருந்து நீக்குவதற்கு நாங்கள் மத்திய அரசுக்கு சிபாரிசு செய்கிறோம். மத்திய அரசு அவங்க கூட பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒரே தீர்மானத்தை போட்டு எங்களை கொண்டு வந்துருங்க. அடுத்த வச்சு அப்படியே விட்டுற முடியாது, நான் அதுக்கு விட்டுற மாட்டேன். தேவேந்திரர்கள் மக்கள் வந்து அதுக்காக வந்து ஓஹோன்னு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பட்டியல் பிரிவு இருக்கிறதுனால எந்த முன்னேற்றம் அடைய முடியலைங்கிறது தான் நான் கண்கூட பார்த்த நிகழ்வுகள். இதனால் எதுவும் முன்னேற முடியல. ஒரு பிரைவேட் தொழிற்சாலைக்கு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம்னா பார்க்குறாங்க, எல்லா தகுதியும் பார்க்குறான், 80% வாங்கிக்கிறான், 90% வாங்கிக்கிறான், சர்டிஃபிகேட் மட்டும் எஸ்சின்னு இருக்குது. தம்பி நாங்கள் கூப்பிட்டு விடுறோம் சொல்கிறாங்களா இல்லையா? மீண்டாடி சொல்றாங்க, எங்காவது மீண்டும் அவங்க கூப்பிட்டு விட்டுருக்காங்களா? ஒரு நாளும் கூட கூப்பிட்டதில்லை. ஸோ இப்படி இந்த எஸ்சி என்ற ஒரு ஸ்டிக்மா, அந்த தவறான அடையாளம், அந்த மோசமான அடையாளம் தேவேந்திரோட வேளாளருடைய வளர்ச்சியை தடுக்கிற, எங்களுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் ஏன் தொடர்ந்து அந்த பட்டியலில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் இப்பொழுது சொல்றேன், தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழகத்துக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்முடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றவர்கள் வரவேற்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி கூட வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கோ நாடாளுமன்ற தேர்தலுக்கோ சட்டமன்ற தேர்தலுக்கோ தேவேந்திரனுடைய கிராமத்தின் வழியாக கூட போக அனுமதிக்க கூடாது என்பதை நான் சுட்டிக்காட்டக்கூடிய, போக விடக்கூடாது. எதுக்காக போக அனுமதிக்கணும்? எத்தனை முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருப்பேன், திமுகவினுடைய தவறான நடவடிக்கையால் உள்ளிடக்கூடிய என்று கொண்டு உள்ளே சேர்த்ததால் தேவேந்திரனுடைய வாய்ப்பு அனைத்தும் போய்விட்டது என்று நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாலின் கேட்டாரா? 2004ஆம் ஆண்டும் 2006ஆம் ஆண்டும் நாடாளுமன்ற தேர்தலில், 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இல்லை, வேண்டுமென்றால் ஹிந்து பத்திரிகையும் அனலைஸ் பத்திரிகையும் எடுத்து பாருங்கள்,
திமுகவுக்கு அதிகமாக வாக்களித்தவர்கள் 50% மேற்பட்டவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள். ஆனால் அந்த கருணாநிதி குடும்பம் யாருக்கு சேவை செய்தால் அவர்களுக்கு வாக்களிக்காத அருந்திகளுக்கு தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஸ்டாலின் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேளையில் அவருடைய அறையிலே தனியாக லாபியிலே பேசியிருக்கிறேன், நீங்கள் 3% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு நான் எதிரி கிடையாது, நிச்சயமாக நீங்கள் கொடுங்கள், ஆனால் உள்ளுடைந்து கொடுக்கிறீர்கள், அதனுடைய தீமையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த 3% இடஒதுக்கீடு வந்த பிறகு எந்த கல்லூரியிலேயும் எந்த பள்ளியிலேயும் எந்த பல்கலைக்கழகத்திலேயும் எந்த அரசனுடைய துறையிலேயும் ஒரு பதவி இருந்தால் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் கூட தேர்வாகவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் புரியாமல் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய சிலர், ஓய்வு பெற்ற சில அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீடு போய்விடும் என்று சொல்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு எத்தனை பேருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தருகிறீர்கள்? இடஒதுக்கீட்டுக்காக என்னை விட போராட்டிகள் யார் இருக்கிறார்கள்? 1997 வெள்ளை அறிக்கையாக போராட்டம் நடத்தியது யார்? பிஎஸ்சி படித்தவர்கள் எம்எஸ்சி படித்தவர்கள் கூட இடது ஆசிரியர் பணியிடுதே போடுங்கள் என்று போராடி வாங்கி கொடுத்தவன் நான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 65 அரசு கல்லூரிகளிலே 5000 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று இருக்கக்கூடிய நம்ம தேவேந்திரன் உள்ளடக்கி வெறும் 325 பேர் மட்டுமே அந்த பணியில் இருந்தார்கள். 18% இடஒதுக்கீடு 1200 பேர் அந்த பதவியில் இருக்க வேண்டும். ஆனால் 325 பேர் தான் பதவி கொடுத்திருக்கிறீர்கள் இந்த இடஒதுக்கீடு நிரப்புங்கள் என்று தொடர்ந்து அன்றைய கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் வீட்டு முன்னாடி 1 மாத காலம் போராடி ஒரே நேரத்திலே 100 பேராசிரியர் பணியிடங்களை வாங்கி கொடுத்தவன் இந்த கிருஷ்ணசாமி. 2001 நான் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டேன், அதற்காக அதை விட்டுவிடவில்லை. மீண்டும் தொடர்ந்து போராடி நீதிமன்றத்திலே போராடி தொடர்ந்து போராடி மீதி மீண்டும் 1000 பேராசிரியர் பணியிடங்களை பெற்றுக் கொடுத்ததும் புதிய தமிழகம் கட்சிதான். ஆனால் இந்த வரலாறுகளை எல்லாம் எந்த இடஒதுக்கீட்டு நாம் போராடி பெற்றுக் கொடுத்த இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக கல்லூரி பேராசிரியர்களை இருக்கிறார்களோ பேராசிரியர்களாக உதவி பேராசிரியர் இருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அண்ணல் அம்பேத்கர் எந்த அளவுக்கு மன வருத்தத்தோடு இனிமேல் நான் எஸ்சியாக இருக்க மாட்டேன், இந்த எஸ்சிக்கு எந்த பதவி வாங்கி கொடுத்தாலும் அவன் நமக்கு எதிராகத்தான் செயல்படுவான் என்று அவர் அண்ணல் அம்பேத்கர் முற்றாக இந்த அரசூழல்கள் மேற்கொண்ட கோபத்தால் தான் அவர் வெளியேறினார். ஆனால் நான் இப்பொழுது நான் அப்படியெல்லாம் விட்டுவிட்டு போக மாட்டேன். அரசுகளுக்கும் நான் எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் இந்த சமுதாயத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டு செயல்படவில்லை என்று சொன்னால் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். இதை எப்படி வேண்டும் என்றாலும் மிரட்டிக்கொள்ளுங்கள், மிரட்டல் என்றால் மிரட்டல் தான், அதட்டல் என்றால் அதட்டல் தான். இது எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. 1995-94 தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்சிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு அரசுடைய சங்கம் இருந்ததா? எப்பொழுது வந்தது? அந்த அரசு ஊழிய சங்கத்தை வைப்பதற்கே உரிமை பெற்றுக் கொடுத்தது நாம் தான். ஆனால் அந்த சங்கத்தை வைத்த பிறகு நீங்கள் நம்மளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள், போர்க்கொடி போகிறீர்கள். ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இந்த சமுதாயத்திற்கு வெளியே மட்டும் எதிரிகள் இருப்பதாக கருதக்கூடாது, உள்ளேயும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலேயும் இருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுதே அப்படியே வேரோடு அந்த கள்ளி செடிகளை முள்ளு செடிகளை பறித்தெறிந்து போடுங்கள், அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருப்பார்கள், அவர்கள் தான் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். நான் கடந்த 60 வயதை தாண்டியவர்கள் 70 வயதை தாண்டியவர்கள் கூட இனிமேல் நம்ம 10 வருடமோ 20 வருடமோ என்று விட்டு விடுவார்கள். ஆனால் இன்று பள்ளியிலே பயிலக்கூடியவர்கள் கல்லூரியிலே பயிலக்கூடியவர்கள் எந்த பள்ளி மாணவனாவது எந்த கல்லூரி மாணவனாவது ஐயா எஸ்சி என்று சொல்லுவதற்கு எனக்கு பெருமையா இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் நான் பேசாமல் விட்டு விடுகிறேன். அப்படி சொல்வதற்கு யாராவது தயாராகிறாங்களா? ஐயா எப்படியாவது எங்களை இதில் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், இன்றைய தலைமுறைக்கல்ல நாளைய தலைமுறை வரக்கூடிய அனைத்து தலைமுறைகளுக்காக நாம்
எஸ்ஐப்பட்டியிலிருந்து வெளியேறிதான் தீர வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.